சர்வ மத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் முனிர் முல்லஃபர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு, தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளர் பி குகுநாதன் உள்ளிட்ட அமைச்சு அதிகாரிகள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த கால வரலாறுகளை எடுக்கின்ற போது தேர்தல்களை பொறுத்தவரையிலும் இனவாதத்தை தூண்டி தனது ஆட்சியை கைப்பற்றி நினைத்த யுகங்கள் தான் கடந்த காலங்களிலே இருந்தன. கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லாமல் நாம் அனைவரும் இலங்கையர்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த செய்தி இந்த நாடு பூராகும் எல்லா பகுதியில் உள்ள மக்களும் அதனை வரவேற்றிருக்கின்றார்கள். எல்லோரும் இணைந்த ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. இனவாதமாக மதவாதமாக சிந்திக்காது நாம் இலங்கையர்கள் என்று சிந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. பாரிய பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. தேசிய ஒற்றுமையை நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கு பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன மதங்களை தாண்டி இலங்கையர்களாக சிந்திக்கின்ற ஒரு வரவேற்கத்தக்க சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது. இதனை எவ்வாறு நல்ல முறையிலே மேற்கொள்வது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்றது. வளமான ஒரு நாடு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கட்டியெழுப்ப நாங்கள் அனைவரும் பயணி